அடுத்ததாக நாம் காணவிருப்பது மின்கல தொகுப்பு. ஏற்கனவே நாம் பார்த்ததன் போது மின் தடைகளை தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் இணைக்கலாம். அதே போல மின்கலங்கள் செல் ஆகியவற்றையும் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் நாம் இணைப்பதை பார்த்திருக்கலாம். பெருவாரியாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய அந்த மின்கலங்கள் எல்லாமே தொடர் இணைப்பில் இணைக்கப்படுவதை நாம் கண்டிருக்கலாம். உதாரணமாக ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்குள்ள செல் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணும்போது ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு த்ரீ செல் டார்ச் அப்படின்னு இருக்குமே ஆனால் மூணு செல்லை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றாக நாம் அதுக்குள்ளே செலுத்துவோம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுவதாக அர்த்தம். இப்படியாக தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்கலங்களை நாம் இணைக்கலாம். சரி, முதல்ல மின்கலங்களை பற்றி நாம் கொஞ்சம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மின்கலம்ன்றதுல என்ன இருக்கும்? நேர்மின்முனை, எதிர்மின்முனை மற்றும் அந்த மின்கலத்தில் இருக்கக்கூடிய மின்பகுளி திரவம் என்பது ஆ. இப்ப மின்கலத்தினுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒன்று என்ன, அடிப்படை பண்புகளில் ஒன்று என்னன்னா அதனுடைய அக மின் தடை என்பது ஆ. இந்த அக மின் தடை அப்படிங்கிற வார்த்தையிலேயே எல்லாம் அடங்கி போச்சு. அகம்னா உள்ளே, மின் தடை என்பதால் என்பதாயின் பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு காட்டக்கூடிய எதிர்ப்புன்னு ஆயிப்போச்சு. இப்ப ஒரு மின்கலம் அதாவது ஒரு பேட்டரிய நாம வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மின் சுற்றுல இணைக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் அந்த மின் சுற்றில் அந்த மின்கலத்தினுடைய நேர் மின்முனையிலிருந்து எதிர்மின்முனையை நோக்கி மின்னோட்டம் பாய்வதை காணலாம். சரி, அப்படி பாயக்கூடிய மின்னோட்டம் நேர்மின்முனையிலிருந்து எதிர்மின்முனையை வந்து அடையும் பொழுது பிறகு அது தொடர்ந்து பாய வேண்டும் என்பதற்காக அதாவது மின்கலத்தின் உள் அமைந்திருக்கக்கூடிய மின் பகுளி திரவத்தின் வழியே எதிர்மின்முனையிலிருந்து நேர்மின்முனையை நோக்கி விரவ ஆரம்பிக்கும். அந்த மின் பகுளி திரவத்தின் வழியாக மின்னோட்டமானது பாயும் பொழுது அந்த மின்கலத்தின் உள் அமைந்துள்ள அந்த மின் பகுளி திரவம் தன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு காட்டக்கூடிய தடையின் மதிப்பே அக மின் தடை எனப்படும். அதனுடைய குறியீடு ஸ்மால் ஆர் என்பது ஆகும். அதனுடைய அலகு எப்பொழுதும் போல் ஓம் என்பது ஆகும். இந்த அகமின் தடையினுடைய தன்மை என்ன? ஒரு மின்கலத்தினுடைய அகமின் தடையினுடைய மதிப்பு அதிகரிக்குமே ஆனால் அந்த மின்கலமானது வெளியிடக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அகமின் தடையினுடைய மதிப்பு குறைவா இருந்தா வெளியிடக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ மிக முக்கியமான இந்த விஷயத்தோட நாம இந்த அகமின் தடையை எப்படி கணக்கிடுறது, அதாவது இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்ல போனா கால்குலேஷன் ஆஃப் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அகமின் தடையுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் அந்த பேட்டரியுடைய டெலிவரி ஆஃப் கரண்ட் அதாவது அது மின்னோட்டத்தை வெளியிடக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தா மின்னோட்டம் வெளியிடக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மின் சுற்றை நம்ம பார்க்குறோம். அந்த மின் சுற்றில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாதாரண மின்கலம். அந்த மின்கலத்துக்கு பக்கத்தில் ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்மால் ஆர்கள் தனியான மின்தடை அல்ல, இந்த மின்கலத்தினுடைய அக மின்தடை. மற்றும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவதா இருக்கக்கூடிய பி அப்படிங்கிற படத்துல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் அப்படிங்கக்கூடிய தனியாக ஒரு வெளி அல்லது புற மின்தடை ஒன்று அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மேல ஏங்கிற படத்தை பார்த்தீங்களா, அந்த ஏங்கிற படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டர் ஆனது மின்கலத்தினுடைய அந்த இரண்டு முனைகளுக்கிடையே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்ப நாம கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்புக்கு பேரு இஎம்எஃப் அல்லது மின் இயக்கு விசை, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதனுடைய வரையறையை சொல்றேன் கேட்டுங்க. எந்த விதமான மின்னோட்டமும் ஒரு மின்கலத்திலிருந்து பெறப்படாத போது, அதாவது சுற்று ஒன்று திறந்த நிலையில், வென் இன் தி ஓபன் சர்க்கியூட், ஒரு மின்கலத்தினுடைய இரு முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு மின் இயக்கு விசை என அறியப்படுகிறது. சரி, அப்ப ரெண்டாவது பிங்கிற படத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், அதாவது சுற்று மூடிய சுற்றாக இருக்கிறது, அதன் வழியே ஐ என்ற மின்னோட்டம் பாய்கிறது, அந்த சிகப்பு அம்புக்குறியில நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மூடிய சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது மின்கலத்தினுடைய இரு முனைகளுக்கிடையே காணப்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாட மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆகையினால ஒரு திறந்த சுற்றில் எந்த விதமான மின்னோட்டத்தையும் நாம் பெறாத போது அதனுடைய இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது மின் இயக்க விசை என்றும், ஒரு மூடிய சுற்றில் ஒரு மின்கலத்தினின்று ஐ ஆம்பியர் மின்னோட்டமானது பெறப்படும் பொழுது அந்த மின்கலத்தினுடைய இரு மின் முனைகளுக்கு இடையே
ஆன மின் அழுத்த வேறுபாடு, மின் அழுத்த வேறுபாடு வி என்றும் அறியப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு தெரியும், அதாவது மேற்கண்ட சமன்பாட்டில் பார்க்கலாம், ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இ, அதாவது மின் இயக்கு விசை என்பது ஆகும். அப்போ ஓமின் விதிப்படி ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர், அதாவது புறமின் தடை இன்ட்டு மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு மின்னழுத்த வேறுபாடு ஆகும். இதை இ மைனஸ் வி பை வி அப்படிங்கிற சமன்பாட்டில் பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர் என்ற அந்த அக மின் தடையினுடைய மதிப்பை கண்டறிய முடியும். அதனுடைய உண்மையான சமன்பாடு இ மைனஸ் வி டிவைடட் பை வி இன்ட்டு கேபிட்டல் ஆர். இந்த சுருக்கினீங்கன்னா இ பை வி மைனஸ் ஒன் இன்ட்டு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர். அந்த ஸ்மால் ஆர் என்பது தான் அக மின் தடை என்பதனுடைய மதிப்பு ஆகும். எனவே ஒரு மின் கலத்தினுடைய அக மின் தடையினுடைய மதிப்பு அதிகமாயிருப்பின் வெளியிடப்படக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது மின்கலங்களை தொடர் இணைப்பில் இணைப்பது. அழகா பக்கவாட்டில் இருக்கக்கூடிய படத்துல பார்க்கலாம், மின்கலங்கள் தொடர் இணைப்பில் இணைப்பதை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, மின்கலங்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுமாயின், உதாரணமா 1.5 வோல்ட் மதிப்பு கொண்ட 3 செல்கள் அதாவது பேட்டரிஸ் அதாவது மின்கலங்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுமையானால் மொத்த மின்னழுத்த வேறுபாடு 1.5 + 1.5 + 1.5 இஸ் ஈக்குவல் டு 4.5, அதாவது தனித்தனி மின் இயக்கு விசைகளின் கூடுதலுக்கு சமம். அல்லது ஒரே மின் இயக்கு விசை கொண்டவர்களாக இருந்தால் எத்தனை மின்கலங்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையால பிரிக்கிறனும், என் இன்ட்டு இ அப்படிங்கிற எழுத்தால பிரிக்கிறோம். சரி, இப்ப தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கோமே, அப்போ ஒவ்வொரு மின்கலத்தினுடைய அக மின் தடையின் மதிப்பை எப்படி சொல்லலாம்? தொடர் இணைப்புல எப்பவும் போல தொடர் இணைப்புல தான், ஒவ்வொரு மின்கலத்தினுடைய அக மின் தடை ஆகிய ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் அப்படியே கூட்ட வேண்டிதான். அப்ப என்ன ஆகும்? என் இன்ட்டு ஆர். சரி, இது எல்லாம் எங்க கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னா புற மின் தடையாகிய கேபிட்டல் ஆரோட தொடர் இணைப்புல கனெக்ட் ஆயிருக்குது. அப்படின்னா மொத்த மின் தடையின் மதிப்பு என்ன வர முடியும்? என் இன்ட்டு ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் என்பது ஆகும். இப்ப நமக்கு எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த மின் இயக்கு விசை பை மொத்த மின் தடை. ஏற்கனவே நாம் அறிந்ததன்படி மொத்த மின் இயக்கு விசை என்று இ, மொத்த மின் தடையினுடைய மதிப்பு என்று ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் என்பது ஆகும். இதிலிருந்து நாம் எளிதாக பாயும் மின்னோட்டத்துடைய மதிப்பை அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு நிபந்தனையை பற்றி நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நாம் எடுத்துக்கொண்ட மின்கலத்தினுடைய அகமின் தடையினுடைய மதிப்பு, நாம் இணைத்திருக்கக்கூடிய சுற்றில் இணைத்திருக்கக்கூடிய புறமின் தடையுடைய மதிப்பு அதிகமாக இருக்குமே ஆனால் அந்த சமன்பாடு I is equal to N into I1 என்ற மதிப்பினால் பெறப்படுகிறது. ஆகையினால் இந்த தொடர் இணைப்பை பொறுத்தவரை என்றென்றைக்கும் ஆர் ஸ்மால் ஆர் என்ற அகமின் தடையினுடைய மதிப்பு புறக்கணிக்க தக்க அளவு இருக்குமே ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு பெருவாரியாக அமையும். அதாவது ஒரு மின்கலம் வெளியிடக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பை எண்ணால் பெருக்கக்கூடிய அளவிற்கான மின்னோட்டத்தின் மதிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் மின்கலங்களை பக்க இணைப்பில் இணைப்பது என்ற அடுத்த ஒரு கட்டுமானத்துக்குள்ள வரலாம். நான் சொன்ன அதே 1.5 வோல்ட் என்ற 3 மின்கலங்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்குமே ஆனால் மொத்த மின் இயக்கு விசையின் மதிப்பு 1.5 தான். ஏனென்றால் அந்த கலங்களினுடைய இரு முனைகளுக்கு இடையேயான அந்த மின் அழுத்த வேறுபாடாகிய 1.5 வோல்ட் என்பது அவ்விடத்தில் தொடர் இணைப்பில் இணைக்கப்படாத வகையில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருப்பதனால் அம்மதிப்பு அதே மதிப்பாகவே நீடிக்கும். அப்போ அதனுடைய அகமின் தடை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எல்லாம் பக்க இணைப்பா இருக்கிறதுனால 1/r + 1/r + 1/r போட்டு போனா என் மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் n/r என்றும் அப்ப தொகுப்பயன் மதிப்பு r/n என்றும் அறியப்படுகிறது. சரி, இந்த r/n கூடிய அந்த அகமின் தடைகள் புறமின் தடையாகிய கேபிட்டல் ஆரோடு தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கே. ஆமா, அப்ப தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்த என்ன போட்டிருப்பீங்க? மொத்த மின் தடைக்கு கேபிட்டல் ஆர் பிளஸ் n/r. இப்போ நம்ம r/n இப்ப என்ன பண்ண போறோம்? நாம பாயும் மின்னோட்டத்தை கணக்கிட போறோம். பாயும் மின்னோட்டத்தை எப்படி கணக்கிடலாம்? மொத்த மின் இயக்கு விசை பை மொத்த மின் தடை. மொத்த மின் இயக்கு விசை என்ன சொன்னாய்? 1.5 பக்க இணைப்பில் அந்த
தொகுப்பயன் மின்னழுத்தத்தின் மதிப்பும் 1.5 தான். அப்போ என்ன போடுவீங்க, இ என்ற மின்னியக்கு விசை கொண்ட மின்கலங்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்படுமையானால் அதனுடைய தொகுப்பயன் மின்னியக்கு விசையும் இ தான். அப்ப இ டிவைடட் பை ஆர் கேபிட்டல் ஆர் புற மின்தடை பிளஸ் ஆர் பை என், அதாவது அக மின்தடையினுடைய தொகுப்பயன் மதிப்பு, இதுகளை சேர்த்தா என் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை. ஸ்மால் ஆர் என்பது அகமின் தடை, கேபிட்டல் ஆர்ங்கிறது புறமின் தடை. இந்த மதிப்புகளை பிரதியிட ஐ இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கக்கூடிய நம்முடைய சமன்பாடானது பெறப்படுகிறது. இப்ப இந்த சமன்பாட்டில் மிக முக்கியமா திரும்ப நாம் என்ன சொல்றோம், கேபிட்டல் ஆர் அப்படிங்கக்கூடிய புறமின் தடையுடைய மதிப்பு ஸ்மால் ஆர் இருக்கக்கூடிய அகமின் தடையுடைய மதிப்பை விட புறக்கணிக்கத்தக்கதாக அமைந்தால் என்ன அப்படின்னா, அப்போ பாயும் மின்னோட்டமானது ஒரு மின்கலம் நிறுவக்கூடிய மின்னோட்டத்தை போல n மடங்காக அமையும். அப்போ அங்க என்ன பார்த்தோம், தொடரிணைப்பை பொறுத்தவரை அகமின் தடையுடைய மதிப்பு புறக்கணிக்கத்தக்கதாக இருந்தால் பெருவாரியான மின்னோட்டத்தை பெற முடியும். இங்கு பக்க இணைப்பை பொறுத்தவரை புற மின்தடைய மதிப்பு புறக்கணிக்கத்தக்கதாக இருந்தால் பெருவாரியான மின்னோட்டத்தை நாம் பெற முடியும் என்பது ஆகும். அடுத்ததாக நாம பார்க்க இருக்கிறது கிர்காஃபினுடைய விதிகள். ஏற்கனவே நம்ம பார்த்தது ஓமின் விதி. ஓமின் விதி ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேலாக தன் பணியை தொடர முடியாத போது அதில் சில மாற்றங்களும் சில புனரமைப்புகளும் செய்யப்பட்டு புதிதாக்க புத்தாக்கம் செய்யப்பட்ட ஒரு விதியாக உருவாக்கப்பட்டது. இவைகள் கிர்காஃப் விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கிர்காஃபினுடைய விதிகள் மொத்தம் இரண்டு. ஒன்று கிர்காஃபினுடைய மின்னோட்ட விதி, இரண்டு கிர்காஃபினுடைய மின்னழுத்த விதி. இந்த மின்னோட்ட விதி எப்படி சுருக்கமா சொல்லலாம், எந்த ஒரு சந்தையையும் வந்தடையக்கூடிய மின்னோட்டங்களுடைய குறியியல் கூட்டுத்தொகை சுழி ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மின் சுற்றியுடைய ஒரு சந்தையை வச்சுக்கலாம், அந்த சந்தையை வந்தடையக்கூடிய மின்னோட்டங்கள் சில இருக்கலாம், சந்தையை விட்டு செல்லக்கூடிய மின்னோட்டங்கள் சில இருக்கலாம், சந்தையை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்களை நேர்குறி உடையவைகளாகவும் சந்தையை விட்டு செல்லக்கூடிய மின்னோட்டங்களை எதிர்குறி உடையவைகளாகவும் கொண்டால் அதை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய எண் மதிப்பு சுழி ஆகும். சுருக்கமா சொல்லலாமா, சொன்னா சந்தையை நோக்கி விரையக்கூடிய மின்னோட்டங்களுடைய மொத்த மதிப்பு சந்தையை விட்டு செல்லக்கூடிய மின்னோட்டங்களின் மொத்த மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அப்ப வர்றதெல்லாம் போனதுக்கு சமம்னா அப்ப இருக்கிறது எவ்வளவு, ஜீரோ. அதைத்தான் அந்த சந்தையில் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு சுழி ஆகும் அப்படிங்கிறது கிர்காஃபினுடைய முதல் விதி. கிர்காஃபினுடைய இரண்டாவது விதி, அது மின்னழுத்த விதின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆற்றல் மாறா கோட்பாட்டின் வகையின் பார்ப்பட்டது. அந்த கோட்பாட்டின் படி என்ன, எந்த ஒரு மூடிய சுற்றிலும், அப்படின்னா அந்த சுற்றில மின்சாரம் பாயணும் அர்த்தம், எந்த ஒரு மூடிய சுற்றிலும் ஒவ்வொரு பகுதியிலும் மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றை பெருக்க கிடைக்கக்கூடிய பெருக்கற்பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகை, அம்மூடிய சுற்றில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின் இயக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். சரி, மின்னோட்ட மின்தடை மின்னோட்ட மின்தடை மின்னோட்ட மின்தடையின் பெருக்கி 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 அவ்வளவு மதிப்புகளையும் கூட்டினால் அம்மூடைய சுற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கலன்களுடைய மின் இயக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் என்பது ஆகும். இந்த ரெண்டு கோட்பாடுகளையும் நம்ம அடிப்படையில் வச்சுக்கிட்டு தான் நாம வீட்ஸ்டோன் சமண சுற்று அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபகரணத்தை நாம இப்ப பார்க்க போறோம். வீட்ஸ்டோன் சமண சுற்றுங்கிற சுற்று எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, அறியாத ஒரு மின்தடையினுடைய மதிப்பை கண்டறிவதற்காக வீட்ஸ்டோன் சமண சுற்று அப்படிங்கக்கூடிய இந்த சுற்று பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சுற்று மேற்கண்டதன்படியே நீங்க இந்த வரைபடத்துல பார்க்கிற மாதிரியே பி கியூ ஆர் எஸ் என்ற நான்கு மின்தடைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல நாம ஏதாவது ஒரு மின்தடைய அறியாத மின்தடைன்னு நம்ம வச்சுக்கலாம், அத்தோடு ஒரு மின்கலமானது இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிர்ச்சாஃபுடைய முதல் விதியை பயன்படுத்தலாம், எங்க சந்தி மேல் உச்சியில் இருக்கக்கூடிய மேல் சந்திக்கும் அடியில் இருக்கக்கூடிய கீழ் சந்திக்கும், அதாவது பி கமா டி ஆகிய இரண்டு சந்திகளுக்கும் கிர்ச்சாஃபுடைய முதல் விதியை நாம் பயன்படுத்துவோமையானால் அதன்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழின்னு வச்சுக்கலாம். அதாவது சந்தையை நோக்கி வரையக்கூடிய மின்னோட்டங்கள் நேர்குறி உடையதாகவும் சந்தையை விட்டு செல்லக்கூடிய மின்னோட்டங்கள் எதிர்விற்குரிய உடையவைகளாகவும் கொள்வோமையானால் தொகு பயன் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஜீரோ சுழி என்பது ஆகும். அடுத்தது இரண்டு மூடிய சுற்றுகள் இருக்கின்றன, ஏ பி சி டி ஏ, இன்னொரு மூடிய சுற்று ஏ பி டி ஏ,
இந்த ரெண்டு மூடிய சுற்றுகளிலும் கூட நாம் மேற்கண்ட சமன்பாடுகளில் கண்டதை போல கிர்ச்சாஃப்புடைய இரண்டாவது விதியை பயன்படுத்துவோமேயானால் மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றை பெருக்க கிடைக்கக்கூடிய பெருக்கற்பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகை அம்மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின் இயக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். இந்த சமன்பாடுகளை சீர் செய்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான நிபந்தனை, என்ன நிபந்தனை, மாற்றிடத்தக்க மின்தடை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது கியூ என்பது அறியாத மின்தடைன்னு வச்சுக்குவோம், அப்போ பி ஆர் எஸ் என்ற மூன்றும் அறிந்த மின்தடைகள், அதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்படி அந்த மாற்றிட மின்தடைகளுடைய மதிப்பை நீங்க கூட்டும் போதும் குறைக்கும் போதும் எது வரைக்கும் கூட்டணும் எது வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னா மையத்தில் நாம் இணைத்திருக்கக்கூடிய கால்வனாமீட்டருடைய குறிமுள் சுழி விளக்கம் காட்டும் வரை, அதாவது அக்கால்வனாமீட்டர் வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு சுழி ஜீரோ என்ற மதிப்பை அடையும் வரை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். மாற்றியாச்சா, மாற்றியாச்சுன்னா இப்ப நம்ம அந்த ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற அந்த கால்வனாமீட்டர் மின்னோட்டத்தின் மதிப்பு ஜீரோங்கிறத இங்க பிரதிட்டீங்கன்னா கடைசி நிபந்தனை பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் என்ற மதிப்பு கிடைக்கும். இந்த மதிப்பு பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் இதுல கியூவின் மதிப்பு தெரியாது, பி ஆர் எஸ் ஆகியவற்றுடைய மதிப்புகள் அறிந்த மின்தடையின் மதிப்புகளாக இருப்பின் அதை பிரதியிட்டால் எக்ஸ் அல்லது கியூ என்ற அறியாத மின்தடையினுடைய மதிப்பை கண்டறியலாம். இதைத்தான் பிற்காலத்துல வீட்ஸ்டோன் சுற்றினுடைய மேம்பட்ட வடிவமாகிய மீட்டர் சமண சுற்று அப்படிங்கக்கூடிய ஒரு உபகரணமாக மாற்றினாங்க. இது நீங்க செய்முறை தேர்வுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம், மீட்டர் சமண சுற்று. ஒரு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கம்பி ஏ பி என்ற இரண்டு முனைகளுக்கு இடையே நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அந்த கம்பியானது மேங்கனின் அப்படிங்கக்கூடிய உலோக கலவையினால் ஆனது. காரணம் என்ன, இதனுடைய மின்தடை வெப்பநிலை எண் மதிப்பு மிக மிக குறைவு, அதாவது நீண்ட நேரம் பயன்படுத்தினாலும் இது ஒருவேளை சூடேறினாலும் இதனுடைய மின்தடையின் மதிப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படாது. இது எப்படி சார் ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மேங்கனின் கம்பி ஒரு சென்டிமீட்டர் நீளத்திற்கு ஒரு ஓம் என்ற அளவில் அது உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியது. இப்ப பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் அப்படிங்கக்கூடிய அதே சமன்பாட்டை அப்படியே இங்க பயன்படுத்துறோம். இடக்கை பக்கம் இருக்கக்கூடிய அறிந்த மின்தடை, வலக்கை பக்கம் இருப்பது அறியாத மின்தடை, கீழே நாம ஜாக்கி அப்படிங்கிற தொடுசாவியை தொட்டிருக்கக்கூடிய புள்ளிதான் சுழி மின்னோட்ட புள்ளி. அந்த புள்ளியினுடைய இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய அந்த நீளம் எல் ஒன், வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய நீளம் எல் டூ. எல் டூ என்னன்னு சொல்லலாம், 100 - L1 சொல்லலாம். என்ன காரணம், என்ன மொத்த நீளம் 100 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இடக்கை பக்கக்கூடிய L1 கழிச்சுட்டா வலக்கை பக்கக்கூடிய L2 மதிப்பு கிடைக்கும். P by Q is equal to R by S அப்படியே பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாத மின்தடையுடைய மதிப்பை மிக எளிதாக கண்டறியலாம். இந்த உபகரணத்திற்கு பெயர் மீட்டர் சமண சுற்று. இது அளவீட்டு உபகரணம். அடுத்தது இன்னொரு அளவீட்டு உபகரணத்தை நம்ம பயன்படுத்துறோம், அதற்கு பெயர் மின்னழுத்த மானி. அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்ட உடனே இது ஒரு பயங்கரமான உபகரணமா இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாதாரண ஒரு பலக கட்ட மேல 10 மீட்டர் நீளம் கொண்ட மாங்கனின் கம்பிய 10 × 1 மீட்டராக மடக்கி 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 ஆரம்ப மற்றும் இறுதி புள்ளிகளை ஒரு கனெக்ஷன் ஸ்க்ரூ, அதாவது இணைப்பு திருகின் மூலமாக இணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்கு பெயர் தான் மின்னழுத்த மானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்வைக்கு ரொம்ப எளிதானது, ஆனால் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பலே கில்லாடி வேலைகள் தான். மிகச்சிறந்த உபகரணம். இந்த உபகரணத்தை நம்ம வந்து படமா குறிப்பிடும் போது, வரைபடமா குறிப்பிடும் போது சுற்று வரைபடத்துல ஏ பி அப்படிங்கிற ரெண்டு புள்ளிக்கு இடையில ஒரு சாதாரண நேர்கோடா, ஒரே ஒரு கோடா தான் குறிப்பிடுவோம். அந்த கோட்டிற்கு மறைமுகமா மின்னோட்டவியல் என்ன பேர் அப்படின்னா மின்னழுத்த மானியை குறிக்கிறோம் அப்படின்னு. அதுல ரெண்டு விதமான சுற்றுகளை பார்க்கலாம், மேற் சுற்று முதன்மை சுற்று என்று அழைக்கப்படும். அதுல என்ன இருக்கும், ஒரு பேட்டரி, ஒரு கீ சாவி, ஒரு சில சமயங்களில் நாம ரியோஸ்டேட் அப்படிங்கக்கூடிய மின்தடை மாற்றியை பயன்படுத்துவோம். கீழே சார் கீழே இருக்கக்கூடியது துணை சுற்றும்பாங்க, அது மின்னியக்கு விசை காண வேண்டிய ஒரு மின்கலமும், ஹையார் ஹைசார் அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் உயர் மின்தடையும், கால்வனோமீட்டர் என்ற அந்த கால்வனோமீட்டரும், ஜாக்கி என்ற தொடுசாவியும் இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன செய்யறோம், இந்த ஜாக்கியை லேசா நகர்த்திக்கிட்டே வரோம். எந்த நிலைமை வரைக்கும் வர்றோம், எந்த புள்ளி சுழி புள்ளியாக மாறுகிறதோ அந்த புள்ளி வரைக்கும் நம்ம நகர்த்துறோம். நகர்த்திட்டோமா, எந்த புள்ளியில் நமக்கு கால்வனோமீட்டருடைய விளக்கம் சுழி ஆகிறதோ அந்த புள்ளி வரைக்கும் உள்ள அந்த நீளத்தை நம்ம என்ன வச்சுக்கிறோம், எல்னு வச்சுக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னதன்படி அந்த மாங்கனின் கம்பி 1 சென்டிமீட்டருக்கு 1 ஓம் என்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதனால் உதாரணமா
நம்ம சுழி புள்ளி 230 சென்டிமீட்டர்ல கிடைக்குதுன்னா அப்ப அது வரைக்கும் உள்ள அந்த மின் தடையின் மதிப்பு 230 ஓம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், மின் இயக்க விசைக்கு சமன்பாடு என்ன, மின்னோட்டம் இன்டு மின் தடை. அப்ப ஃபார்முலா எப்படி எழுதலாம், கேபிட்டல் E is equal to I into நாம சரியீட்டு நீளம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த எல் அப்படிங்கிற மதிப்பு இன்டு ஸ்மால் ஆர். இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய ஸ்மால் ஆர்ங்கிறது வேற ஒண்ணு இல்ல, அந்த மாங்கனின் கம்பியின் மின் தடை, அதாவது 1 ஓம் பெர் சென்டிமீட்டர் என்பது ஆகும். இப்போ இந்த சமன்பாடு என்ன எழுதலாம், E is equal to I into small r into L. இப்போ I இன் மதிப்பு மாறிலி, small rங்கிறது 1 ஓம் பெர் சென்டிமீட்டர்ங்கிறது மாறிலி. அப்ப என்ன மாத்தலாம், E is directly proportional to L. அப்படினா நீளத்தை சார்ந்து மின்னியக்கு விசையை அளக்கும் முறையே. சரிங்க சார், இதை மேற்கொண்டு எப்படி சார் கொண்டு போகலாம், மேற்கொண்டு என்ன செய்யலாம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அகமின் தடையை கண்டுபிடிக்கிறதுன்னு. அகமின் தடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மின்கலத்தின் அகமின் தடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சமன்பாடு சொன்னேன், உங்களுக்கு நினைவில் இருக்கும் நினைக்கிறேன். கேபிட்டல் இ அதாவது மின் இயக்கு விசை பை கேபிட்டல் வி அதாவது மின் அழுத்த வேறுபாடு மைனஸ் 1 ஹோல் பிராக்கெட் இன்டு ஆர் அதாவது புறமின் தடை கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்வல் டு ஸ்மால் ஆர் அதாவது அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கலத்தினுடைய அகமின் தடை. அதேதான் முதன்மை சுற்று மாறாது மின்னழுத்த மாநில, துணை சுற்றுல நாம எந்த ஒரு மின்கலத்தினுடைய மின் தடையை அகமின் தடையை கண்டுபிடிக்கணுமோ அந்த மின்கலம் அதோடு ஒரு புறமின் தடை அதோடு ஒரு சாவி ஆகியவற்றை இணைத்து அந்த சுற்று அப்படியே ஒரு கேல்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி தொடு சாவியோட கனெக்ட் பண்ணிருங்க. பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இப்போ இந்த எந்த மின்கலத்தினுடைய அகமின் தடை கண்டுபிடிக்கணுமோ அதனுடைய அந்த சாவி ஓபன் சர்க்கியூட்டா இருக்கும்போது நாம அதனுடைய சரியீட்டு நீளத்தை கண்டுபிடிச்சு மின் இயக்கு விசையை கண்டுபிடிச்சிடறோம். சரி, சாவிய ஆன் பண்ணிட்டோம்னா இப்ப அந்த குறுகிய சுற்றுல மின்னோட்டம் பாயுது, துணை சுற்றுல பாஞ்சுகிட்டு இருக்கும் போது இப்ப நாம கண்டுபிடிக்கக்கூடிய சரியீட்டு நீளத்தினால் அளக்கப்படக்கூடியது மின் அழுத்த வேறுபாடு. அப்ப என்னென்ன அளந்திருக்கோம், ஏற்கனவே அந்த துணை சுற்றில் இருக்கக்கூடிய அதாவது அகமின் தடை கண்டறிய வேண்டிய மின்கலத்தினுடைய எண்ணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், மின் இயக்கு விசையை கண்டுபிடிச்சிருக்கோம், திறந்த சுற்றில், மூடிய சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, E by V minus 1 into capital R is equal to small r என்ற சமன்பாட்டில் பிரதியிட நமக்கு அதனுடைய அதனுடைய அக மின் தடையினுடைய மதிப்பை கண்டறியலாம். இதுதான் ஒரு மின்னழுத்த மானியனுடைய மிகச்சிறந்த ஒரு சில உபயோகங்கள். இதில் பன்னெடுங்காலமாய் பயன்படுத்தக்கூடிய இந்த உபகரணத்தில் ஏராளமான உபயோகங்கள் உண்டு. அடுத்தபடியாக நாம பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த கோட்பாடு என்னன்னா மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஒரு விரும்பத்தக்க கோட்பாடா இல்ல விரும்பத்தகாத கோட்பாடா? சில இடங்களில் விரும்பத்தக்கது, சில இடங்களில் விரும்பத்தகாதது. என்ன சார் சொல்ல வரீங்க, ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது வெப்பம் ஏற்படுதல் என்பது தவிர்க்க முடியாதது. உங்களுடைய லேப்டாப்பையோ உங்களுடைய டிவிடி பிளேயரையோ உங்களுடைய ஃபேனையோ நீங்க ரொம்ப நேரம் பயன்படுத்திட்டு அதை தொட்டு பார்த்தீங்கன்னா சுடும். சுட்டதுக்கு காரணம் என்ன, ஓரளவு மின் ஆற்றலானது வெப்ப ஆற்றலாக வீணடிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், சே ஹீட் ஆயிடுச்சே அப்படின்னு கோவப்படுவோம் இல்லை வருத்தப்படுவோம். அதே சமயத்தில் அயன் பாக்ஸ், வாட்டர் கீசர், ஹீட்டர், பிரெட் டோஸ்டர் இதுல நம்ம என்ன செய்வோம், சுவிட்சை போட்ட உடனே சூடு வரணும்னு எதிர்பார்ப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, மின்னோட்டம் பாயும்போது அதன் வெப்ப விளைவு நமக்கு பயன்பாட்டிற்கு உட்படத்தக்கது, அதாவது அவசியமான ஒன்று. சரி, இப்போ நம்ம மின்னோட்டத்தின் வெப்ப விளைப்பிற்கு யாருடைய கூற்று உலகத்தில் மிக முக்கியமானதுன்னு பார்ப்போம். ஜூலினுடைய விதி. ஜூல் உலகத்தில் என்ன சொன்னா, மின்னாற்றலில் ஒரு பகுதி வெப்ப ஆற்றலாக வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னான். மின்னாற்றலின் ஒரு பகுதி வெப்ப ஆற்றலாக வீணடிக்கப்படுகிறதுனா அதனுடைய மதிப்பு என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மின்னாற்றலுடைய மதிப்பு I ஸ்கொயர் இன்டு ஆர் இன்டு டி என்பது ஆகும். நான் மின் திறனை பற்றி பேசும்போது ஏற்கனவே சொன்னேன், பி இஸ் ஈக்வல் டு ஐ ஸ்கொயர் ஆர் அல்லது வி ஸ்கொயர் பை ஆர். அதே சமயத்துல திறன் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும் திறன் அப்படிங்கிறது ஆற்றல் பை காலம் என்பது ஆகும். அப்ப நம்ம ஆற்றலுடைய மதிப்பை கணக்கிடணும்னா E is equal to P into T என்பது ஆகும். அப்படின்னா P is equal to ஏற்கனவே I square R நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். அதன்படி இப்போ ஆற்றல் மின் ஆற்றலின் மதிப்பு E is equal to I square R into T என்பது ஆகும். இந்த I square R into T என்பது மின்னாற்றல் என்றால் இந்த மின் ஆற்றலின் ஒரு பகுதி மட்டுமே வெப்ப ஆற்றலாக மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதுனால்
நாம் ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்டு ஆர் இன்டு டி என குறிப்பிடலாம். எனவே ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி, அதாவது வெப்ப ஆற்றலின் வெளியிடப்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் மதிப்பு அச்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் அச்சுற்றில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மின்தடைக்கு நேர்த்தகவிலும் சுற்றில் மின்னோட்டம் பாயும் கால அளவிற்கு நேர்த்தகவிலும் அமையும் என்பது ஆகும். இத பல்வேறு இடங்களில் நம்ம பயன்படுத்துறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாட்டர் ஹீட்டர், பிரெட் டோஸ்டர் மற்றும் அயன் பாக்ஸ் ஆகியவற்றில் நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடு இதுதான். இதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த உலோகத்திற்கு பெயர் நிக்ரோம், அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் என்பது ஆகும். அடுத்தது நம்ம வீடுகள்ல என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு இடி இடிச்சு மழை பெஞ்சா பீஸ் போயிருச்சு அப்படின்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அதாவது த ஃபியூஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மின் சுற்று பாதுகாக்கக்கூடிய ஒரு இழை, அதாவது மின் உருகு கம்பி அப்படின்னு சொல்லலாம். இது லெட், காரியம், டின் ஆகியவற்றினுடைய உலோக கலவை ஆகும். இதனுடைய தன்மை என்ன? எளிதாக உருகக்கூடியதாகும். அப்போ இந்த மின் உருகு இழை மிக அதிகமான மின்னோட்டம் ஏதோ ஒரு ஆபத்தினால் ஏற்பட்டு மிக அதிகமான மின்னோட்டமான சுற்றில் பாயும் போது உடனடியாக H=I²RT என்ற சமன்பாட்டின்படி ஐயின் மதிப்பு அதிகரிப்பதால் மின் அந்த வெப்ப ஆற்றலின் மதிப்பு அதிகரித்து உடனடியாக அந்த உருகு இழை உருகி அந்த சுற்றை துண்டித்து விடும். அப்போ இட்ஸ் பிகமிங் அஸ் ஓபன் சர்க்கியூட், திறந்த சுற்றாக மாறிவிடும். அதற்கென பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் அல்லது பாதுகாப்பு மூலம் அல்லது உபகரணம் தான் மின் உருகு இழை என சொல்லக்கூடிய ஃபியூஸ் என்பது ஆகும். அடுத்தது மின் உலைகள் அப்படின்னு பயன்படுத்துறோம். மின் உலைகள்ல நம்ம என்ன செய்யறோம்? சில இரும்பு போன்ற உலோகங்களை நாம் உருக்குறோம். அப்ப அந்த இரும்பு போன்ற உலோகங்களை நாம் உருக்கும் பொழுது உருக்கப்படக்கூடியதற்காக பயன்படுத்தக்கூடியது வெப்ப ஆற்றல் என்பது ஆகும். அந்த வெப்ப ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது? இதே H=I²RT அப்படிங்கிறதுல இருந்து. அந்த காலங்கள்ல நாம பார்த்தமே குண்டு பல்புன்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்களே, அதாவது மின் இழை விளக்குகள் அப்படிங்கக்கூடியது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் உள்ள பயன்படுத்துவாங்களே, அதிலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய விளைவு என்னன்னா மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு என்பது ஆகும். இதுதான் ஜூலின் விதியின் அடிப்படையில் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என்ற கோட்பாடு. வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், உழைப்பு என்ற ஒன்றை மட்டும் மூலதனமாக கொள்வோம், இறை நம்பிக்கையை மனதில் இருத்துவோம், நேர்மையான உழைப்பும் நல் ஆசிரியரும் நம்மை வெற்றி என்ற இலக்கிற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.